சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். தேர்தல் வந்து நமக்கெல்லாம் வந்து 19 தேர்தல் நிறைவு பெற்றது. அது வரைக்கும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து தமிழகம் முழுக்க பம்பரமாக சுழன்றார். அவர் எத்தனை மணிக்கு பிரச்சாரத்தை முடித்தார், எத்தனை மணிக்கு நைட்டு தூங்கினார், காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருச்சார், என்ன பண்ணார் எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து தினசரி பயங்கர பிஸியாக வந்து அவர் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் பிரச்சாரம் பண்ணார். அவருடைய கோவை தொகுதிக்கு ஒரு பக்கம் திமுகவை எதிர்கொள்ள வேண்டியிருந்து, இன்னொரு பக்கம் எடப்பாடியை எதிர்கொள்ள வேண்டியிருந்து, அது பிறகு இன்னும் ஏராளமான இடைஞ்சல்கள், குறுக்கீடுகள், இது அவ்வளவத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்து அத்தனையும் முடிச்சு வெற்றிகரமாக முடிச்சு தேர்தல் முடிஞ்சு வாக்குப்பதிவு அன்னைக்கு சாயந்தரம் தான் முடிஞ்சிருக்கு. அதுலேயும் 1008 பிரச்சனை, நிறைய ஓட்டுகள் எல்லாம் இல்லைங்கிற பிரச்சனை, அதுக்கு கம்ப்ளைண்ட், அதுக்கு மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கணும், அவ்வளவத்தையும் செய்து முடிச்சுட்டு அப்படியே மறுநாள் 20 காலையில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாரும் ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. இங்கே தமிழகத்தில் தமிழகத்தினுடைய திராவிடியா மாடல் முதலமைச்சர் இருக்கார் பாருங்க, MK Stalin கார், அவரு கூட நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு பையன் அது எங்கே தண்ணி அடிச்சுட்டு என்ன மாட்டேன் என்ன எழுந்திருக்கவே இல்லைன்னு இருக்கேன் ஆளேகான்ல. ஆனால் இந்த சூழ்நிலையில் அவர் வந்து கேரளாவில் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 20-21 சரி, 21 முடிஞ்சுட்டு நேராக இங்கே சென்னைக்கு வர்றாரா? இல்லை, அங்கேருந்து நேராக கர்நாடகத்துக்கு போகிறாரு, அங்கே போய் பிரச்சாரம் பண்ணார். அப்படி அவருடைய இது வந்து தமிழகம் மட்டும் இல்லை, தமிழகத்தில் எந்த மாதிரியான வரவேற்பு இருந்தோ இதே மாதிரியான வரவேற்பு கேரளாவிலையும் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அது கொல்லமாக இருந்தாலும் சரி, பத்தனந்திட்டவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா திருவனந்தபுரம் எங்கே போனாலும் சரி, அவர் கேரளாவில் அவர் எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணார் அங்கெல்லாம் அளவுக்கு அதிகமான வரவேற்பு அவருக்கு. அப்போ அவர் தமிழகத்தில் அவர் தெரிஞ்ச அளவுக்கு கேரளாவிலையும் ஈக்குவலாக தெரிஞ்சு, கர்நாடகத்தில் ஏற்கனவே அவர் சிங்கம், அதனால் சிங்கம்னு அழைக்கப்பட்டவர், அந்த பட்டப்பெயர் அவருக்கு கிடைச்ச இடமே கர்நாடகா தான். அந்த மாநில மக்களுக்கு பெரும்பாலும் அவரை தெரியும்னு நம்ம எடுத்துக்கலாம், அது புரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் அவர் பிறகு மாநில தலைவர் ஆகிட்டார் பாஜக, அதனால் அவரை கொண்டாடுறாங்க அப்படின்னா அது ஓகே புரிஞ்சுது. ஆனால் கேரளாவில் மலையாளிசி, நம்மளை விட படித்தவங்க அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அவங்க, அந்த படித்த மாநிலத்திலேயே அண்ணாமலைக்கு அப்படி ஒரு செல்வாக்கு வரவேற்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு அகில இந்திய தலைவராக உருவாகி வருகிறார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வந்து வட மாநில தேர்தல்களுக்கும் வந்து இப்போ GK Vasan அவர், அப்புறம் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் உட்பட வழக்கமாக போவாங்க அங்கே உள்ள தமிழர்கள் பகுதி. இப்போ வந்து வாரணாசியில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி போட்டிடுறாரு, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலெல்லாம் போய் தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ண போவாங்க. தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் அதில் GK Vasan போகிறார், டெல்லியில் போவாங்க, டெல்லியில் தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போவாங்க, குஜராத்திற்கு போவாங்க, குஜராத்தில் தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதி, இப்படி எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதி இருக்கோ அங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் போவாங்க. அந்த அடிப்படையில் கூட்டணி கட்சிங்கிற அடிப்படையில் GK Vasan அவர்களும் வந்து இந்த வாட்டி போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. பாஜகவினுடைய முன்னணி தலைவர்கள் அது பொன் ராதாகிருஷ்ணன்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் போவாங்க. வானதி சீனிவாசன், தமிழிசை இப்போ அவங்க கவர்னர் பதவியில் இல்லைங்கிறனால அந்த அம்மாவும் போவோம், இவங்க எல்லாரும் போவாங்க. ஆனால் அண்ணாமலை போகிறது வந்து அது ஒரு பெரிய ஒரு மாஸ் லீடராகவே அவர் போகிறார். இவங்க எல்லாம் போகிறாங்க பாஜகவுக்காக பிரச்சாரம் பண்ண, அங்கே இருக்க தமிழர்கள் பகுதியில் மட்டும்தான் அவங்களால பிரச்சாரம் இது வரைக்கும் பண்ண முடிஞ்சுது. அங்கே மட்டும்தான் பண்ணுவாங்க, வீடு வீடாக போவாங்க, அங்கே உள்ள தமிழர்கள்ட்ட தமிழ்லேயே பேசுவாங்க, அவங்களும் சந்தோஷமாக, அவங்களுக்கு தெரியும் இங்கே இருந்து போகக்கூடிய பாஜக தலைவர்கள் யார் போனாலும் யாருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், அவங்க தமிழர்கள் பார்த்துட்டு இருக்காங்க அதில் தெரியும். அந்த வகையில் நம்ம அவங்ககிட்ட போய் அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் பாஜகவுக்கு கேட்டுட்டு வர்றது நடந்துட்டு இருக்குது. ஆனால் அண்ணாமலை விஷயம் வந்து அப்படி இல்லை, அவர் வந்து ஒரு பிரச்சார பீரங்கியாகவே போகிறார், கேரளாவுக்கு போயிருக்காரா, அவர் வாகனத்தில் பிரச்சார வாகனத்தில் ரோட் ஷோ நடத்துகிறார், கர்நாடகத்துக்கு போகிறாரா ரோட் ஷோ நடத்துகிறார், ஆந்திராவுக்கு போகிறாரா ரோட் ஷோ நடத்துகிறார், தெலுங்கானாவுக்கு போகிறாரா ரோட் ஷோ நடத்துகிறார். இந்த மாதிரி ஒரு தலைவன் அப்படி உருவாகி வரக்கூடியது வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ், மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபமாக எடுத்துகிட்டு வர்றாரு. அவருடைய வளர்ச்சி வந்து நிச்சயமாக பிரதமரை நோக்கி தான் பயணம், அதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து அவருடைய வாரிசாக அவர் வந்து எடுத்திருக்கிறது வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அவர் அந்த பாதையில் தான் அவர் போயிட்டே இருக்கார். அவரும் ஆனால் உழைக்கிறார் பாருங்கள், ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் உழைத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இங்கே இந்த ஓய்வு இல்லாமல் உழைக்கணும்னு சொன்ன கும்பல் இங்கே படுத்து தூங்கிட்டு இடக்கு, இன்னமும் ஒன்றும் மருதண்ணி இன்னும் காணிக்கலை போலுக்கு வரல. இந்த இடத்துல ஒரு வேற ஒரு விஷயத்தை சொல்லணும், கும்முடி பூண்டிக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு துப்பு இல்லாத இந்த MK Stalin காரும் அவருடைய பையன் உதயநிதி காரும் தான் வந்து இந்தியாவே மீட்போம் வாருங்கள்னு சொல்லி அறைகோல் விட்டாங்க. ஆனால் அந்த கூட்டணியில் உள்ளவங்களே, ஐயா ராஜா நீங்கள் வரவே வேண்டாம், நீங்கள் கும்மிடி பூண்டி இந்த பக்கம் வந்துடாதுங்க, வந்து தொலைச்சிடாதீங்க, உள்ள ஓட்டு கிடைக்காம போயிடும், அதனால் நீங்கள் இந்த பக்கம் வராதுங்க, நீங்கள் அங்கேயே இருந்துக்கிடுங்க, 2024 ரிசல்ட்டு தெரியுது வரைக்கும் நீங்கள் சென்னை விட்டு எங்கேயும் போயிடாதுங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் ஏதாவது சுற்றுங்க, இல்லை வீட்டில் படுத்துட்டு கிடங்க, இந்த பக்கமெல்லாம் வந்து தொலைச்சிடாதுங்கன்னு சொல்லி கதறாங்க.
இதுதான் வந்து பாஜகவுக்கும் மற்ற எதிரணிக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது காங்கிரசினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர் வெளிப்படையவே சொல்லியிருக்கார், ஃபோன் பண்ணி சொல்லி, ஐயா தெரிஞ்சோ தெரியாமலும் நீங்கள் வந்து தமிழகத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்துடாதுங்க, வந்து கிடைக்கிற ஓட்டை நாசம் பண்ணிடாதுங்க, உங்களுக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு மற்ற மாநிலங்களில் இருக்குது, குறிப்பாக வட மாநிலங்கள்லாம் பெரிய அளவில் இருக்குது. காரணம் வந்து இவங்களுடைய சனாதன ஒழிப்பு பிரச்சாரம், அப்புறம் வந்து ராமரை இழிவுபடுத்தினது, இதெல்லாம் வந்து வட மாநிலங்களில் பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்துகிட்டு, ஏற்கனவே மூணு மாநிலம் தோத்துச்சு, பாராளுமன்றத்துலேயும் இந்த அணி இந்தியா ஐஎன்டிஐ அணி இருக்குல்ல, அந்த அணி தோக்கிறதுக்கு காரணமாகவும் இது அமைஞ்சு போச்சுது அமையுது. அதனால தான் வந்து இவங்க வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வரணுன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடைக்கிற ஓட்டையும் நீங்கள் கெடுத்து விடுவீங்க, ஏற்கனவே நம்ம வந்து மோடி தான் பிரதமருங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு, ஏற்கனவே பாஜக அணி தான் வெற்றி பெற போகிறதுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க 400 இடத்துக்கு மேலேயா இல்லை கொஞ்சம் கம்மியாக நெருங்கி வராங்கங்கிறதா, இப்போ நம்ம அதுக்கு தான் தேர்தலை நடத்த வேண்டியது இருக்குது. இந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து எதாவது வாயை விட்டு அங்கே வந்தாலே போதும், இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு உதயநிதிக்கார போக சொல்லுங்கள், தெலுங்கு அங்கே ஆந்திராவுக்கே போக சொல்லுங்க, அவங்களுடைய பூர்வீகம் தானே ஓங்கோல், ஓங்கோலுக்கே போய் பிரச்சாரம் பண்ண சொல்லுங்கள். அந்த விஷயத்தில் வந்து ரேவந்த் ரெட்டி தெளிவாக சொல்லிட்டார், அதாவது ரேவந்த் ரெட்டின்னா அவருக்கு வந்து தெலுங்கானா முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர், முக்கியமான விஷயம் இவங்க இந்த கூட்டணி பரிவாரத்தினுடைய முதலமைச்சர் தான், உதயநிதி நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டியவர்னு அவர் சொல்லியிருக்கார். ஆனால் அதில் ஒரு கிரிமினல் வேலை ஒன்று இருக்குது, எப்படின்னா தமிழ்நாட்டில் தேர்தல் முடியது வரைக்கும் இந்த ஈர வெங்காயங்கள் வந்து உதயநிதியை பற்றி வாயே திறக்கலை, பேசாமல் பொத்திக்கிட்டு இருந்த ரேவந்த் ரெட்டி தான் இப்போ வந்து உதயநிதி தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிறார். ஏன், அங்கே உள்ள இந்துக்காரன் தலைவரை முளைய வரைக்கணும், ஏன்னா இங்கே ஓட்டுப்பதிவு முடிஞ்சு போச்சு, நீ அப்படின்னா முதல் சொல்லியிருக்க வேண்டியதானே, தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின நாள் வாயை விட வேண்டியதானே, யார் உங்களை தடுக்க போகிற, அப்போ அங்கே நீங்கள் அப்போ பேசுனா அது இங்கே வந்து இப்போ ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா திமுகவை கொல்லி வச்சிடும், ஏற்கனவே கொல்லி வச்சாச்சு, அது இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடும், அந்த இது வந்து அவங்க கூட்டணியில் உள்ளவங்களே சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது இங்கே பெரிய பிரச்சனை, இன்னும் கொஞ்சம் திமுகவுக்கு சரிவை ஏற்படுத்திடுங்கிறனால அது வரைக்கும் பொத்திக்கிட்டு இருந்துட்டு இங்கே ஓட்டுப்பதிவெல்லாம் முடிஞ்ச உடனே ரொம்ப ஆற அமர சௌரியமாக எழுந்துருச்சு, அது வந்து நாங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் காரு தண்டிக்கப்பட வேண்டியவர் காருங்கிறார். இப்போ ஏன் அப்படின்னா இப்போ தண்டிக்கப்பட வேண்டியவர் யாருன்னா அங்கே வந்து இந்துத்துவ ஓட்டு வந்து போலரைஸ் ஆகுது, அப்போ இந்துன்னு சொன்னால் தான் ஓட்டு கிடைக்கும், அனுமன் இந்த இந்து விரோதிகளுக்கு ஓட்டு கிடைக்காதுங்கிறது நிலைப்பாடாகுது, அப்போ அதை வந்து எப்படி காப்பாற்றுறது, அந்த இந்துக்களை எப்படி எத்துவாளித்தனம் பண்ணுறது, ஏமாத்துறது, அவங்ககிட்ட எப்படி ஏமாற்றி அவங்க ஓட்டு பிச்சையை நம்ம எடுக்கிறதுங்கிறதுல ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அந்த ஆள் வந்து நைஸாக அங்கே ஆரம்பிக்கிறார். அதைத்தான் வந்து மல்லிகார்ஜுனா கார்கே, ஐயா நீ வழியே வேண்டாம், நீங்கள் ஸ்டாலினும் வர வேண்டாம், ஸ்டாலின்காரும் வர வேண்டாம், உங்கள் புத்திரபாக்கியம் உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின்காரும் வர வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களுடைய சங்காத்தமே வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க நீட்டாக சொல்லிட்டு போட்டாங்க. அண்ணாமலை இந்த பக்கம் இப்படியே சுற்றி வளைச்சி கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா அப்புறம் டெல்லி பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுடைய பயணம் வந்து தேர்தல் முடியது வரைக்கும் இப்படி இருக்குது சாட்டு. ஆனால் இங்கே வந்து இந்தியாவை காக்க போகிறோம், இந்தியாவை மீட்க போகிறோம் அப்படி சொன்ன கும்பல் பெட்டி பாம்பை அடங்கிவே இப்போ கிடைக்கும், ஏன்னா அங்கேருந்து ஒதுக்கிட்டாங்களே, ஐஎன்டி கூட்டணியிலேருந்து துரத்தி அடிச்சு விட்டாங்க, எங்கே வர வேண்டாம் பொதிக்கிட்டு அங்கேயே இருன்னு சொல்லிவிட்டாங்க. அதனால் ஏன்னா இங்கே ரிசல்ட்டும் வந்து போன வருஷம் மாதிரி ரிசல்ட் கிடைக்காதுங்கிறது அவங்களுக்கு மட்டும் தெரியாதான் தெரியாமல் இருக்குமா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சனால நீங்கள் வந்து வர வேண்டாம்னு சொல்லி இருக்கு. இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியா முழுக்கவே இந்துக்களுக்கு எதிராக நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா தேவையில்லாத அது பேச வேண்டிய அவசியம் இல்லை, எந்த மதத்துக்கு எதிராகவும் யாரும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது, கிறிஸ்தவ மதமோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை வழிபடுறாங்க விடுங்க, அவங்க மதவெறியை காட்டும்போது அதை நம்ம சுட்டி காணிக்கிறோம், அவங்க மதத்தின் பேரால் தப்பு பண்ணும்போது தான் நம்ம அது தப்புன்னு நம்ம சொல்கிறோம், மற்றபடி வந்து அவங்க அந்த வழிபாட்டு முறையில் அவங்க அதை பின்பற்றிட்டு போகிறதுல நமக்கு என்ன பஞ்சாயத்து வரும்போது, அவங்க வந்து அதை கும்பிட்டு போகிறாங்க, முஸ்லீம்ங்க இருக்கக்கூடியவங்க வந்து அல்லாவை ஏற்றுக்கிட்டாங்க அதை வந்து அதை பின்பற்றிட்டு போகிறாங்கன்னா அதில் தப்பு கிடையாது, ஆனால் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் அதனால எங்களுக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி ஒரு அந்த மதத்தின் ரீதியில் நீங்கள் ஒரு இதை அந்த பயங்கரவாத கும்பல் வந்து இந்த இதை திணிக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் பிரச்சனை வருது. கிறிஸ்தவங்க வந்து மத ரீதியாக ஓட்டு போடுவாங்களாம், முஸ்லீம்கள் வந்து ஜமாத்தில் சொல்லி மத ரீதியாகவே ஓட்டு போடுவாங்களாம், அந்த ஓட்டை பெறுறதுக்காக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த களவாணிகளெல்லாம் வந்து 1008 வாக்குறுதிகளை மத ரீதியாகவே கொடுப்பாங்களாம், மதசார்பற்ற நாடு இல்லை சார், மத ரீதி அப்படி நீங்கள் கொடுக்க முடியும், கொடுத்தா அது தப்பு இல்லை, வக்பு வாரியங்க வச்சிருக்கதே தப்புன்னு நான் சொல்லுவேன், எதுக்கு வச்சுருக்கீங்க, ஏன் அங்கே வந்து கொள்ளையடிக்க வந்தவன் இப்படி இடம் வந்தவன் முஸ்லீம் மன்னர்கள், அவன் வந்த இடத்துல அவன் ஆக்கிரமிப்பாளர், அவன் ஆக்கிரமிக்கிறதுக்கு வந்து ஆக்கிரமிச்சுட்டான், ஆக்கிரமித்து அடிமைப்படுத்தி எல்லாம் பண்ணிட்டு போனான், பிறகு அவன் கையில் இருந்த இடம்லாம் நீ வந்து வக்பு வாரிய சொத்துங்கிற பேரில் நீ முஸ்லீம்களுக்கு ப்ராப்பர்ட்டியாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகும்போது தப்பு தானது,
அது எப்படி அங்கே, அது அரசாங்க ப்ராப்பர்ட்டி அங்கே, அதெல்லாம் கரெக்டாக இருக்க முடியும். கிறிஸ்தவன் வந்து இங்கே நாட்டை வெள்ளைக்காரன் வந்து ஆண்டான் அப்படின்னா ஆண்டிட்டு போகும்போது இங்கே விட்டுட்டு போன சொத்தெல்லாம் வந்து அது இங்கே உள்ள சொத்துங்க, அது நம்ம நாட்டு சொத்து, நம்ம நாட்டு இடத்துல வந்து ஆக்கிரமிச்சு அவன் வந்து உட்கார்ந்துருந்தான், அதான உண்மை. அப்புறம் அவன் விட்டுட்டு போகும்போது இதெல்லாம் கிறிஸ்தவங்களுடைய சொத்துன்னு சொன்னீங்கன்னா தப்பாக இருக்குல்ல? இன்னமும் அப்படி தான் இருக்குது, அதெல்லாம் இன்னமும் சீர்திருத்தம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்குது. இந்த அடிப்படையில் மத ரீதியாக மதவாதத்தை தூண்டுற வகையில் பண்ணும்போது தான் நம்ம அதை வந்து கண்டிக்க வேண்டியதாக இருக்குது. அதை வந்து மோடி கண்டிச்சார்னா மோடி மதவாதி ஆயிடுறாரு. நாம் வந்து எப்படிங்க நீங்கள் வந்து மத ரீதியாக திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்க, அது தப்பு இல்லையான்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம மதவாதி. ஆனால் இந்துக்களை நீங்கள் சோத்தில் உப்பு போட்டு திங்குறீங்களா, நம்ம மதத்தை திட்டுறான திட்டுறவனுக்கே மழைபடியும் ஓட்டு போட்டு நூற்றுறீங்களேன்னு நம்ம கேள்வி கேட்டால் நம்ம மதவாதி. இவ்வளோதான் வித்தியாசம். அதாவது மத ரீதியாக அதாவது இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் கண்டிப்பாக இது வந்து பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க அதிகமாக அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவன் ஓட்டெல்லாம் டெலீட் பண்ணால் இது வந்து ஜனநாயகம், சமூக நீதி. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் ஒரு முஸ்லீம் இடத்துல ஒரு ஓட்டு காணாமல் போச்சுனாலும் அது பெரிய ஒரு அநீதி ஆயிடும். அது இயல்பாக நடந்தால் கூட சதி திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அப்போ தான் வந்து சமூக நீதிங்கிற நிலை வச்சுருக்காங்க. இது எப்படி இருந்து போட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஓங்கோல் இளவரசர் அந்த வம்சாவளிக்காரங்க அந்த ஊரில் போய் கூட பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து அவங்கள அனுமதிக்க தயார் இல்லை. ஆனால் தமிழகத்தில் பிறந்த அந்த சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மக்கள் கூப்பிடுறாங்க, பாஜக தலைவர்கள் அழைக்கிறாங்க. அவர் அண்ணாமலை வந்து தமிழக தலைவர் அல்ல, இந்திய தலைவராக விஸ்வரூபம் எடுத்து வருகிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.